ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்கமிங் என்னென்ன நம்ம புது தமிழ் டப்டான சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி தான் ஃபுல்லாக தெரியும் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஒரு புது கொரியன் சீரீஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு 2018 வந்தது. அண்ட் ஐஎம்டிபிலையும் இதுக்கு 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவல் அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கோர்ட் ரூம் பேஸ்டான ஒரு சீரீஸ் தான். அண்ட் மெயின் கேரக்டர் வந்து ஃபுல்லாக இங்கே தான் வந்து லாயராக இருக்காங்க. அண்ட் அவங்க கூட ஒரு டிடெக்டிவ், ப்ளஸ் இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய மர்டர் கேஸ்லாம் இருக்கும். அண்ட் அதெல்லாத்தையும் இப்படிலாம் சால்வ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக க்ரியேட் ஆயிருக்கு. அண்ட் இது அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோட எம்எக்ஸ் பிளேயில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்கமிங் நவம்பர் 5 அன்றைக்கெல்லாம் நம்ம எம்எக்ஸ் பிளேயில் டெஃபினட் அது ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக என்டையர் கொஞ்சம் காமெடி அண்ட் ஃபுல் இந்த மாதிரி லீகல் கிரைம் சால்விங் ஆனால் தான், ஆனால் ட்ராமா வைஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பைத இதில் ஃபுல்லாக வந்து டிவி சீரீஸ் தான். அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணி எம்எக்ஸ் பிளேயர் தான் ரிலீஸ் ஆகுதா, அதனால் நம்ம கொரியன் ட்ராமா இப்படி கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எப்படியோ டோட்டலாக உள்ள 34 எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்குது, ஆனால் வீக்லி ஒரு எபிசோடை தான் நம்ம எம்எக்ஸ் பிளேயில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு புது கொரியன் சீரீஸ் த லாஸ்ட் எம்பரஸ்ன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபிலையும் இதுக்கும் நம்ம 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக மை ட்ராமாலிஸ்ட்லாம் 8 தந்திருக்காங்க. ஸோ இது கூட கொஞ்சம் டெலிவிஷன் பேஸ்டான இது தான், ஏன்னா அந்த டைமில் டிவியில் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டப்டோட இப்போ அப்கமிங் நம்ம எம்எக்ஸ் பிளேயில் தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஃபுல் ரொமான்ஸ் ட்ராமா கேட்டகரியான ஒரு கே ட்ராமா சீரீஸ் தான். அண்ட் பை த வே இதுக்கும் அப்கமிங் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 நம்ம எம்எக்ஸ் பிளேயில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா, மெயின் ஒரு நம்ம ஆக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து ஃபுல்லாக மியூசிக்கல் ஆக்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து அங்கே இருக்க ஒரு செம்ம பெரிய எம்பரரை, கொரியன் எம்பரரை வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுது அண்ட் இது உள்ள என்ன ஒரு வித்தியாசமாக என்னென்ன மூவ் உள்ள நடக்குதான். ஸோ ஏன்னா அது உங்கள் பெரிய இடத்துக்கெல்லாம் போன உள்ள சில பொலிட்டிக்கல் வைஸ்லாம் நடக்கும்ல, அதை தான் அப்படி இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ பை த வே இதுக்கு தான் நம்ம அப்கமிங் எம்எக்ஸ் பிளேயில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எலைட் சீரீஸ் அதுவும் சீசன் 6 நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எலைட் நம்ம சொல்லே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் அந்த மாதிரி கேட்டகரி தான், பியூர் 18+ பேஸ்டு தான். அண்ட் நீங்கள் எலைட்டோட ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எலைட்டோட என்டையர் அந்த ஃபுல் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சீசன் 1, 2, 3 ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும். இதுக்கப்புறமும் 4, 5 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் புது கேரக்டர்ஸோட கொஞ்சம் ஸ்டோரி அப்படியே வேறு மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். ஆனால் அப்படியே போ போய் இப்போ சீசன் 6 வரையும் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படியும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 18 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ரிலீஸ் ஆகும்போது வித் எல்லா எபிசோட்ஸோடு நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த வாட்டி என்ன பொலிட்டிக்கல் வைஸ்லேருந்து என்ன மர்டர் எப்படிலாம் சால்வ் ஆகுது, அதை தான் நீங்கள் இல்லை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், அப்போ தான் என்டையர் உங்களுக்கு ஈஸியாக இந்த யூனிவர்ஸ் பற்றி நல்லபடியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொரியன் சீரீஸ் த ஃபியரி ப்ரீஸ்ட்னு சொல்லிட்டு, அண்ட் இது கூட 2019 நம்ம கே ட்ராமாவை ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் ஐஎம்டிபிலையும் இதுக்கு 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோட எம்எக்ஸ் பிளேயில் தான் நவம்பர் 19 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உள்ள நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, எப்படியோ வீக்லி அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஒரு கான்செப்ட் ஆனது தான். ஸோ ஏன்னா மெயினாக இதில் ஒரு ப்ரீஸ்ட் இருக்குது, ஒரு டிடெக்டிவ் இருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக கொஞ்சம் சர்ச் ரிலேட்டடாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு சம பெரிய ப்ரீஸ்ட் இருக்கார், அவர் ஒரு மர்டர் நடந்துருது. ஸோ அந்த மர்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே இதை சால்வ் பண்ண போகிறாங்க என்டையர் ஸ்டோரி. ஸோ அதான் வந்து எப்படியே இந்த கே ட்ராமாவை எடுத்துருக்காங்க. எப்படியோ நம்ம தமிழ் டப்டு வரும்போது டெஃபினட்டாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வெட்னஸ்டே ஆடம்ஸோட என்டர் சீரீஸ்க்கு ஒரு அப்கமிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நவம்பர் 23 தான். ஸோ மெயினாக இது ஃபுல்லாகவே திரும்பியும் கொஞ்சம் காமெடி ட்ராமா அண்ட் அந்த ஹாலோவின் கேட்டகரியில் வர மாதிரி தான் சீரீஸு. ஸோ ஆக்சுவலாக இந்த நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நிறைய நானும் கார்ட்டூன் வைஸ் அனிமேட்டட் மூவியும் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் சீரீஸ் அது நல்லபடியாக இருக்கும், ஏன்னா ஒரு ஃபன் காமெடியாக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் பெயிங்களாக இருப்பாங்க, ஹியூமன்ஸ் உள்ள வாழும்போது அது ஹியூமன்ஸை அவங்க என்ன சொல் மர்ஜ் ஆக மாட்டாங்க. அண்ட் அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் நடக்கும். ஸோ இது வந்து என்டையர் ஒரு என்டையர் ஆடம்ஸ் ஃபேமிலி, ஆனால் அந்த ஆடம்ஸ் ஃபேமிலியில் ஒரு வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு என்டையர் தனி கேரக்டர் இருக்குது. ஸோ அவங்க இப்போது ஸ்கூலுக்கு போகிற மாதிரியும் அண்ட் அவங்களோட ஜேர்னி ஃபுல்லாகவே இப்போது இந்த சீரீஸ் மூலியமாக காமிக்க போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு லைக் பார்க்கும்போதே ட்ரெய்லர்லேருந்தெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃபன்னாக தான் தெரியுது, அதே மாதிரி கொஞ்சம் க்ரீப்பி ஹாரர் வைஸில் இருக்கும். அதனால் எப்படி ஒரு நல்ல சீரீஸ் இப்போ நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் வருது, அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க.
ஃபைனலி நம்ம ஜாக் ரயானோட சீசன் 3க்கு ஒரு அப்கமிங் லாஸ்ட் நம்ம டிசம்பர் 21st அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்டைய நம்ம ப்ரைம் வீடியோவில் தான். அண்ட் மெயினாக நம்ம ஜான் கிரசன்ஸ்கி அவர் தான் நம்ம ஸ்டார்டிங் ஜாக் ரயானோட கேரக்டர் சீசன் 1, 2லலாம் நச்சிருக்காரு. அண்ட் அவரே தான் அகெயின் நம்ம சீசன் 3லேயும் வராரு. ஸோ எப்பவும் போல் ஜாக் ரயானாலே பார்த்தீங்கன்னா அவர் நல்லதுன்னு சைடில் வந்து அவர் நினைப்பார். அண்ட் இதுக்கு பின்னாடி என்கிட்ட கவர்மெண்ட்டே அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்துடும். ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பிச்சிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட நம்ம மிஷின் இம்பாசிபிள் மாதிரி. ஆனால் என்ன ஒரு க்ரைம் சால்விங் ஒரு டிடெக்டிவ் பேஸ்டாகவே இருக்கும். அண்ட் எப்பயும் போல் இவங்கள்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு இருக்கணும். அண்ட் அந்த ஃபைனலாக அந்த கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுலேயும் நிறைய விஷயம்லாம் அப்படியே லிங்க் ஆகிட்டே போவோம். ஆனால் அது ஒரு நல்ல த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்படியே செம்மையாக கொண்டு போவாங்க. அண்ட் அதே நீங்கள் சீசன் 3லேயும் பார்த்துலாம். அண்ட் ரிலீஸ் ஆகும்போது லைக் நம்ம தமிழ் டப்டோட தான் வருமா, அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ கைஸ் இதுதான் டோட்டல் அப்கமிங் நம்ம புதுசாக தமிழ் டப்பில் வர சீரீஸாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இன்னொரு வேதோ புது சீரீஸ் கூட நம்ம தமிழ் டப்பில் வரலாம். ஸோ வேதாச்சும் புதுசாக வரப்போகுதுன்னு அந்த மாதிரி ஏதோ அப்டேட் வந்தால் டெஃபினட்டாக நான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேரிஸ் அவுட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக்டன்ஸோட நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.